يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم الله رب العالمين نمّي الله مسلم وراء بديت நாம் யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக முன்மாதிரிகளையும் படைத்து அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தையும் வடிவமைத்து அதை தந்து அதன்படி வாழச் சொல்லி நமக்கு வழிகாட்டி யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சுவனத்தை சென்று அடைவார்கள் என்ற நற்செய்தியையும் நமக்கு தந்திருக்கின்றார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். வேற எந்த நபிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகின்றான். என்ன காரணம் என்றால் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பத்தி சொல்றான். நமக்கு எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய சரித்திரம் தெரியும். பொதுவாக சரித்திரம் என்பது இரண்டு வகைப்படும். கதையாக கேட்டுக்கொள்வது ஒண்ணு, கருத்தாக கேட்டுக்கொள்வது ஒண்ணு. நம்ம சமுதாய காலங்காலமா கதை தான் கேட்டு இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, ஏன் அல்லாஹ் புகழ்ந்தான், எதனால ஏற்றுக்கொண்டான் என்பதை நம்ம கவனிக்க தவறி விட்டோம். அதுக்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில வசனங்களை சொல்றான். இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதலில்லாஹி ஹனீஃபா வலம் எகூனல் மினல் முஸ்ரிக்கே. நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவராகவும் அல்லாஹ்வை சார்ந்தவராகவும் இருந்தார். அவர் இணைப்பாளர்களில் உள்ளவருமாக இல்லை என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். இந்த மூணு விஷயத்தை சொன்ன அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை வழிகாட்டி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்னுடைய பாட்டனார்னு சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார்னு சொன்னாங்க. யார? இப்ராஹிம் நபிய. வேற எந்த நபியையும் அவங்க அந்த மாதிரி சொன்னதில்லை. என்ன காரணம் என்றால் இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபியில இருந்துதான் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு வரலாற்று சான்றிதழ்களாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் மூலமாகவும் இன்னும் ஹதீஸ்கள் வாயிலாகவும் வரலாற்று சான்றிதழ் மூலமாக நமக்கு அறியப்படுகிறது. இப்ராஹிமை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம விரும்பினாலும் வாழ்க்கையில தப்பு பண்ண முடியாது. மக்கள்ல ரெண்டு பேர் இருப்பாங்க, எப்படின்னா தப்பு பண்ண ஆசை இருக்கும் ஆனா தப்பு பண்ண மாட்டாங்க. இன்னொரு மாதிரி இருப்பாங்க, ஆசை வரும்போதெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இப்ப யார் ஆசை வரும்போது ஆசை இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்கன்னா அல்லாஹ் அவரை சொல்ல முத்தகீன் என்று ஒரு ஆட்டை சொல்றான். இவர் யார் என்றால் இவர் மனது தவற விரும்பினாலும் அல்லாஹ் அவனுடைய உள்ளுணர்வுகளுக்கு ஏற்படும் பொழுது அதில் இருந்து சைத்தானுடைய ஊசாட்டத்தில் இருந்து விழிப்படைந்து வெளியே வந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடன் அடிபணிவார்கள். அதைத்தான் இப்ராஹிம் நபி செய்யறாங்க. அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறாங்க, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சார்ந்தவர் என்பதற்கு அர்த்தம் தான் ஹனீஃபா. இந்த ஹனீஃபா என்ற வார்த்தை இப்ராஹிம் நபியை தவிர வேற யாருக்குமே கொடுக்கப்படாது. இந்த ஒத்த வார்த்தைக்கு இந்த ஒரு வார்த்தை இல்ல ஒரு சொல்லு, இந்த சொல்லுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில தலைகீழான மாற்றம் வந்துடும். ஹனீஃபா என்ன அப்படின்னா என்னன்னா நேரடி தொடர்புடைய அல்லாஹ்வை சார்ந்தவர், இடையில எதுவுமே பண்ண வைக்க மாட்டார்.
பலிக்கின்றார்
நீர்நிலையை பார்த்த உடனே மேல என்ன செய்யும்
பருந்துகள் காகங்கள் எல்லாம் வட்டமடிக்கு எப்படி சிட்டி அசிங்கிறதுன்னு சொல்ல வரேன். இப்போ மக்கால இருந்து மதினா சிரியா இந்த மாதிரி ஆறுகளுக்கு எல்லாம் வியாபார கூட்டம் போகும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு ஒட்டி தான் ஒரு பாதை போகும். அந்த பாதை வழியா போறாங்க. இவ்வளவு நாள் இல்லாம வானத்துல பறவைகள் எல்லாம் நீச்சல் அடிக்க மேல நினைச்சு நீந்திக்கிட்டு போகுது. அப்போ கீழே என்ன இருக்கு? நீர்நிலை இருக்கு அப்படின்ட்டு வியாபார கூட்டத்தில இருந்து ஒரு குழு அந்த கிராஸ் பண்ணி ஒரு பாதை அதான் முதல் பாதை கவுத்துருவாக்கு வந்து பாக்காங்க. தண்ணி கிடக்கு காலி பாத்திரங்களோட வராங்க. வந்துட்டு இது எப்படி இவ்வளவு நாள் இல்லையா காலகாலமா வியாபாரம் பண்ணி திடீர்னு அதிசயமா இருக்கு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லையா என்று பார்க்கும் பொழுது ஓரமா ஒரு மலை பக்கத்துல ஒரு சின்ன இதுல ஒரு பெண்ணும் கை குழந்தை இருக்கிறார். உடனே அந்த ஆள் போய் கேட்கிறாரு இது உங்களுக்குள்ளதான இருக்காரு கூட்டிட்டு வந்து அதிவேகமாக ஒரு நகரமாக மாறுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் அல்லாஹ் அவர்கிட்ட துஆ செஞ்சான். ஒரு சில நாளில செஞ்சான் அந்த நகரம் மாத்தினா வியாபார சந்தைய மாத்தினா மக்கள் குடும்பமாக இருக்கா. அதுக்கப்புறம்தான் இப்படி சும்மா நம்பி வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதை கட்டி எழுப்புங்க என்று சொன்னது. அதுக்கப்புறம் தான் வந்து கோபுத்தர் அவங்க செய்யறாங்க தலையிலிருந்து தோண்டி எடுத்து அடிமட்டா இருக்கு அந்த அடிமட்டத்திலிருந்து கரெக்டா கட்டி மேல கொண்டு போறாங்க. இதுதான் சரித்திரம். நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்ராஹிம் ஆகட்டும் அவன் மகனாகட்டும் அவன் மனைவி ஆகட்டும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அல்லாஹ் சொன்னா செய்யணும். இப்ப அல்லாஹ் சொன்னா செய்யணும் அஸ்லம் அஸ்லிம் அஸ்லம் தூ இதுல இருந்து வந்த வார்த்தை தான் முஸ்லிம். முஸ்லிம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப சல்லானா தொழுக முசல்லானா என்னது தொழுகைக்கு உண்டானது. அப்போ சல்லம் என்னது அஸ்லம் என்னது கட்டுப்பாடு. அப்போ முஸ்லிம் முஸ்லிம்னா கட்டுப்பட்டவர் அர்த்தம். அப்போ நாம அல்லாஹ் ஒன்னு சொன்னா உடனே செய்யணும். சொன்னது யாரே ரப்பு என்று உடனடியாக செயல்படுத்தினா நாம யாரு முஸ்லிம். இப்பதான் நமக்கு பிரச்சனையே வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நாம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அத்தாவரை பார்க்கும் அம்மாவரை பார்க்கும் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு அவளே யாரா இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க நானும் முஸ்லீம் இதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா அல்லாஹ் ஒரு தூர் சொன்னாங்க 2 வகையான ஹதீஸ் இருக்கு. அதுல ஒரு ஹதீஸ் அப்படின்னா குழந்தைகள் எல்லாமே இயற்கை மார்க்கமாக இஸ்லாத்தெல்லாம் பிறகு அதை இடையே முஸ்லீம்களாகவோ காபிர்களாகவோ மஞ்சுசிரிகளாகவோ மாற்றுவது அவங்களுடைய தாய் தகப்பன் தான் என்ற ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அப்படின்னா எல்லாருமே பிறப்பால் முஸ்லீம் ஆவதில்லை. அல்லாஹ் எப்படி எங்க விளக்கமா சொல்லுங்க சாபா கேட்கும் போது ஒரு யூதனுக்கு பிறந்தவன் யூதனாவான் விளக்கமா பாடம் நடத்துறாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவன் ஆவான். ஒரு முஸ்லீமுக்கு பிறந்தவன் முஸ்லீமாக மாட்டான் முஸ்லீமாக பிறக்க மாட்டான். அல்லாஹ் எப்போ இது என்ன ஆச்சரியமா இருக்கு என்று கேட்கும் பொழுது முஸ்லீம் எப்போது பிறப்பான் தெரியுமா? அவன் எப்பொழுது தனது ரப்பு யாருன்னு தெரிந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முற்றிலும் சரணடைகின்றான் சரணடையணும் சரணடையணும் அப்பொழுது முஸ்லீம் பிறக்கிறான். அப்போ அவர் வயசு 20 இருக்கலாம் 60 இருக்கலாம் 90 இருக்கலாம் அப்பதான் முஸ்லீம். அல்லாஹ்வுக்கு அந்த அடிப்படையில நம்ம பாஸ்போர்ட் ரேஷன் கார்டுக்கு ஓரத்துல வச்சுட்டு நாம அல்லாஹ்வுக்கு எந்தெந்த காரியங்களில் எப்படி கட்டுப்பட்டிருக்கோம் என்பது கணக்கிலேயே வச்சாதான் நான் முஸ்லீம் என்ற அந்த அந்தஸ்துக்கு வருவோம். நல்லா விளையாடணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது விளங்குறீங்கன்னா விபரீதமான அந்த ஆபத்துகள்லாம் கண்ணுக்கு விளங்கும். இல்ல வாக்கமா தொழுதுட்டு போயிருந்தாலும் சொல்லுவாங்க நம்ம எழுந்து போயிருவோம் ஈர்த்தம் சொன்னா இது விளங்காது. என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைய அப்படியே கேட்டுட்டு நிறைவேற்றக்கூடிய அந்த பண்பாட்டு உடைய மனிதருடைய பெயர் தான் முஸ்லீம். இதைத்தான் இப்ராஹிம் செஞ்சாங்க. அதனாலதான் அவங்கள என்ன செஞ்சா முஸ்லீமுடைய தலைவரா இமாமா ஆக்கினா. எனக்கு என் மனைவியிடம் இருந்து என் மக்களிடம் இருந்து கண்கூர் சீத்தான் எத்தனை
கேப்போம் மனைவி மக்கள் கண் குடிச்சேனோ ஏன் தெரியுமா கூடவே இருக்கு ஜீவன் அவங்கதான் அவங்க நமக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாம இந்த உலகத்துல வாழவே முடியாது எதிரியெல்லாம் நம்ம சிக்கலாம் ரொம்ப ஈஸியா சோச்சிடலாம் மனைவி மக்கள்கிட்ட தோத்தவர்கள் தான் சரித்திரம் அதிகம் அதனால எப்படி கேட்கணும் என் மனைவி என் மக்களிடம் இருந்து என் கண் குளிர்ச்சித்தார பேர் கேட்கணும் அதை நம்ம கண்டிப்பா கேட்கணும் ஏன் தெரியுமா அப்படி கேட்டோம்னா என்ன நடக்கும்னா அவங்களுக்கு மார்க்கம் தெரியாம நமக்கு மார்க்கம் தெரிஞ்சாலும் பிரச்சனை நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க பிரச்சனை அப்ப அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சிட்டா நம்ம சொல்லுக்கு அல்லாஹ்வோட கட்டளை கட்டுப்படும் பொழுது அதன் மூலமாக நம்ம குடும்பத்துல அமைதி நிலவும் அதுதான் கண் குளிர்ச்சி அப்ப நாம இந்த விஷயத்தை நம்ம கடந்து வரணும் இறைவனை கட்டுறது முக்கியமான ஒன்று மனைவி மக்கள் கண் குளிச்சு அதுக்கு அப்புறம் என்னட்டாங்க இறையச்சம் உடையவர்களுக்கு தலைவர்களை இமாம்களை என சமுதாயத்தில உண்டாக்கி தர வேண்டும் அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அப்ப அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கமானது அல்லாஹ்வுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டுதலின்படி அதனாலதான் மில்லத்தை இப்ராஹிம் நீ பேரலாச்சிருக்காங்க மில்லத்து இப்ராஹிம் பேரலாச்சிருப்பாங்க மில்லத்து இப்ராஹிம் இப்ராஹிம் வழி வந்தது இப்ராஹிம் வழியாக இப்ராஹிம் வழிவந்தவர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும் அப்ப இப்ராஹிம் நபி வழிவந்தவராக மாற வேண்டும் என்று சொன்னா இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு இருக்கணும் குறைஞ்ச பட்சம் நாம குரான ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தொடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் இதான் முஸ்லிமினுடைய ஈமான் வரப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தடவை ஓத தெரியலன்னா ஓத கத்துக்கிடுவோம் ஓத கத்துக்கிட்டு சரியா ஓத தெரியலையா தொடர்ந்து ஓடுவோம் சரியாகவும் திருத்திக்கிடுவோம் நல்லா ஓத தெரிஞ்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதவும் டார்கெட் வைப்போம் நம்ம ஓதப்படும் விஷயங்கள்ல முக்கியமான சில வார்த்தைகளை முக்கியமான நிகழ்வுகளை செய்யணும் தமிழ்ல அர்த்தத்தை பார்த்து ஒரே ஒரு கொஸ்டின் இதையா அல்ல குரான பதிவு செஞ்சாங்க ஸ்கூல் பாடங்கள்ல என்ன இருக்கு வரலாறு இருக்கு அந்த வரலாறு படிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நல்ல குரான வரலாறு சொல்லுதான் புவியியல் சொல்லுதான் சயின்ஸ் சொல்லுதான் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுதான் மலை மலையை பற்றி ஜியாலஜி தான் சொல்லித்தரா நமக்கு மண்ணு பத்தி சொல்லித்தாரா வானத்தை பத்தி சொல்லித்தாரா எல்லா சப்ஜெக்டும் உள்ள ஒரு மிகப்பெரிய சிலபஸ் தான் அல் குரான் அப்ப குரான நாம வந்து முறையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடலானோ ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப தெரிந்து கொண்டு அதன்படி சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுக்கு நாம் அடிபணிந்தவராகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராகவும் அல்லாஹின் அத்தாட்சியில் வேப்படைந்து அல்லாஹை புகழக்கூடிய சிறந்த மக்களோட மாறிவிடுவோம் எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் நபியின் மூலமாக வழிகாட்டி தரப்பட்ட இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு அதன்படி வழிநடத்தக்கூடிய சிறந்த மக்களில் உள்ளவராக நம் அனைவரை ஆக்கி உள்ளவராக பிரார்த்தித்தோம் நிறைவு செய்கிறேன் அலைஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு